இன்று 25ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். 2050ஆம் ஆண்டளவில் கனடாவில் டிமென்சியாவுடன் வாழ்வோரில் காட்பாங்கானோர் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் இணைய பாதுகாப்பு சட்டம் மனித உரிமைகளுக்கு பாரதூரமான பின்னடைவென சர்வதேச மன்னிப்பு சபை கண்டித்துள்ளது. இலங்கை ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் இறுதி நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. தினமலர் நாளேட்டின் ஆசிரியர் பதிப்பாசிரியர் ஆகியோர் சம்பவங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தூண்டியதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். காசாவில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பயிற்சி நிலையம் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதாக இன்று உறுதி செய்யப்பட்டது. வணக்கம். 2050ஆம் ஆண்டளவில் கனடாவில் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயுடன் வாழ்வோரில் காற்பங்கானோர் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ஆசிய நாட்டவர்களுக்கு டிமென்ஷியா ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏனையோருடன் ஒப்பிடும் போது சிறிது குறைவெனவும், ஆனாலும் குடிவரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையால் அவர்களில் டிமென்ஷியா ஏற்படுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டளவில் கனடாவில் டிமென்ஷியாவுடன் வாழ்வோரின் எண்ணிக்கை ஏறத்தாழ 3 மடங்காக இருக்கும் எனவும் அல்சைமர் சங்கம் மேற்கொண்ட இந்த ஆய்வில் தெரியவந்தது. ஒட்டாவோவின் ரீடோ கால்வாயில் உறைந்துள்ள பணியில் பனிச்சறுக்கில் ஈடுபட வழங்கப்பட்ட அனுமதி நேற்றிரவு 10 மணியுடன் நிறுத்தப்பட்டது. ஒட்டாவாவில் வெப்பநிலை அதிகரிப்பதால் பனிச்சறுக்கு ஆரம்பமாகி 4 நாட்களில் பனிச்சறுக்குக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரித்து மழையும் பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் பனிச்சறுக்கு ரத்து செய்யப்பட்டுமே ஆற்றில் உருவாகிய உறைப்பனி சேதமடைவதை குறைக்கும் என தேசிய தலைநகர ஆணைக்குழு தெரிவித்தது. வெப்பநிலை மீண்டும் குறைவடைந்து உறைப்பனி பனிச்சறுக்கு பாதுகாப்பானது என முடிவு செய்யப்பட்டவுடன் பனிச்சறுக்கு மீண்டும் கால் வைத்திருக்கப்படும். கனடிய சமஸ்டி NDP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்பர்டோவின் எட்மண்டில் நடத்திய 3 நாள் ஒன்று கூடல் இன்று நிறைவடைகிறது. வீடமைப்பு, மருத்துவ பராமரிப்பு ஆகியன குறித்து இந்த ஒன்று கூடலில் முக்கியமாக ஆராயப்பட்டது. கட்சித் தலைவர் ஜக்மீத் சிங் இன்று செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளார். இதேவேளை ஆளும் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 3 நாள் சந்திப்பு இன்று 2வது நாளாக தொடர்கிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விடுமுறையின் பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றம் மீண்டும் கூடவுள்ளது. நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸில் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளான போது மரணமானோரின் நினைவாக இந்த பிராந்தியத்தின் ஃபிரோட் ஸ்மித்தில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றில் நினைவேந்தல் இடம்பெற்றது. அங்குள்ள 3 தேவாலயங்களும் இணைந்து இந்த ஆராதனையை ஏற்பாடு செய்தன. செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 7 பேரில் 6 பேர் உயிரிழந்து மற்ற நபர் காயமடைந்தார். தமது வைரச் சுரங்கம் ஒன்றுக்கு சென்ற பணியாளர்களே விபத்தில் சிக்கியதாக கனடிய தேர்தல்களில் வெளிநாட்டு தலையீடு குறித்து ஆராயும் சமஷ்டி ஆணைக்குழு இந்திய தலையீடு இடம்பெற்றதென்ற குற்றச்சாட்டு தொடர்பாகவும் ஆராய உள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆவணங்களை கையளிக்குமாறு சமஷ்டி அரசிடம் கேட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. 2019-2021 ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் சீனா, ரஷ்யா மற்றும் ஏனைய நாடுகளின் தலையீடு குறித்து ஆராயுமாறு இந்த ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை ஆணைக்குழுவின் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளன. இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டம் மனித உரிமைகளுக்கு பாரதூரமான பின்னடைவென சர்வதேச மன்னிப்பு சபை கண்டித்துள்ளது. இலங்கையில் கருத்து சுதந்திரத்தையும் எதிர்கருத்தையும் ஒடுக்குவதற்கு அரசு பயன்படுத்தக்கூடிய புதிய கருவியாக இந்த சட்டம் அமைவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய பிராந்திய ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை உடனடியாக மீளப்பெற்று அனைவரது மனித உரிமைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர் அரசிடம் கேட்டுள்ளார். மனித உரிமை அமைப்புகளும் ஊடக அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அவற்றை பொருட்படுத்தாது இந்த சட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இன்று அதிகாலை வாகன விபத்தொன்றில் மரணமான இலங்கை நிகழ்வுகள் துறை ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தின் இறுதி நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இன்று அதிகாலை கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலையில் வாகன விபத்து ஒன்றில் அவரும் அவரது காவல்துறை பாதுகாப்பு அதிகாரியும் மரணமாகி சாரதி காயமடைந்தார். அதிகாலை 2 மணியளவில் அவர்கள் பயணம் செய்த வாகனம் பார ஊர்தி ஒன்றின் பின்புறம் மோதிய பின்னர் வீதியோர தடுப்புகளில் மோதியது என காவல்துறை தெரிவித்தார்கள்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதி ரல் விக்ரமசிங்கே ஆகியோர் இன்று அவரது வீட்டுக்கு சென்று இரங்கல் தெரிவித்தார்கள். திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்துராஜனின் 18 ஆண்டு நினைவேந்தல் நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள தூபியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 2006 ஜனவரியில் திருகோணமலையில் 5 தமிழ் மாணவர்கள் சிறப்பு அதிரடிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான தகவல்களை வெளியிட்டதைத் தொடர்ந்து சுகிர்தராஜன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இலங்கை அரசு மருத்துவர்களுக்கு வழங்க முன்வந்துள்ள 35,000 ரூபாய் அலவன்ஸ் தமக்கு வழங்கப்படாவிட்டால் சுகாதாரத்துறை பணியாளர்கள் எதிர்வரும் 1 தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை எதிர்கொள்வார்கள் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கை குறித்து ஆராய்வதற்காக 1 கால அவகாசத்தை அரசு கோரியது எனவும், நிதியமைச்சராக விளங்கும் ஜனாதிபதி ரல் விக்ரமசிங்கே நாடு திரும்பியதும் தமது பிரச்சினை குறித்து ஆராயப்படும் என அரசு கூறியது எனவும், தற்பொழுது ஜனாதிபதி நாடு திரும்பிவிட்டார் என அவர் குறிப்பிட்டார். நாளை கண்டியிலும் எதிர்வரும் 30 கொழும்பிலும் ஆர்ப்பாட்டங்களையும் சுகாதாரத்துறையினர் நடத்த உள்ளார்கள். தையீட்டில் தமிழர்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள தில்லை விகாரைக்கு எதிரான மற்றொரு போராட்டம் நேற்று ஆரம்பமாகி தொடர்கிறது. போயா நாளுக்கு முதல் நாளில் போராட்டத்தை ஆரம்பித்து போயா நாளிலும் அதை நடத்தும் வழக்கத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டிருந்தது. இன்று போயா நாள் என்பதால் நேற்று இந்த பகுதியில் கவனிருப்பு போராட்டம் ஆரம்பமாகியது. இலங்கை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள மத்திய நடவடிக்கையில் மேலும் 838 பேர் கைது செய்யப்பட்டார்கள். போதைப் பொருட்கள் தொடர்பாக 549 பேரும் ஏனைய குற்றங்கள் தொடர்பாக 289 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். 211 கிராம் ஹெரோயின் உட்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு நாளில் தமிழக கோவில்களில் சிறப்பு பூசைகளுக்கும் அன்னதானங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டதற்காக தினமலர் நாளேட்டின் ஆசிரியர் பதிப்பாசிரியர் ஆகியோருக்கு எதிராக மதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்து அறநிலையத்துறை அதிகாரி ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மதுரை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. குழுக்களுக்கு இடையில் விரோதத்தை தூண்டியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்திய குடியரசு நாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வீரதீர செயல்களுக்காக 277 படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதில் 119 பேர் இடதுசாரி தீவிரவாதம் நிலவும் பகுதிகளில் பணிபுரிந்த போது வீர செயல்களை புரிந்தார்கள். 133 பேர் ஜம்மு காஷ்மீரில் பணிபுரிந்தார்கள். தமிழக அரசு 9 பேருக்கு இலக்கிய மாமணி விருதுகள் வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இந்தியாவின் 75 குடியரசு நாள் விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூர் சென்றடைந்தார். அங்கு அவரை பிரதம மந்திரி நரேந்திர மோடி சந்திக்கிறார். 2 தலைவர்களும் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க 2 இடங்களுக்கு செல்வார்கள். பின்னர் மேக்ரோனுக்கு இரவு விருந்தும் வழங்கப்படும். நாளைய குடியரசு நாள் விழாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை இந்தியா விருந்தினராக அழைத்த போதிலும் அவர் வர முடியாது என கூறிவிட்டதால் மேக்ரோன் அழைக்கப்பட்டார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் இரட்டை பாலத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மரணமானோருக்கு 2,00,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3 பார ஊர்திகளும் 2 கார்களும் விபத்துக்குள்ளான போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டு 8 பேர் காயமடைந்தார்கள். காசாவில் சுமார் 30,000 பேர் தஞ்சமடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பயிற்சி நிலையம் ஒன்றின் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. காயமடைந்த 75 பேரில் 15 பேர் உயிராபத்தான காயங்களுக்கு உள்ளானதாக அது தெரிவித்தது. இஸ்ரேலே இந்த தாக்குதலை நடத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்துள்ளது. இந்த தாக்குதலை ஐக்கிய நாடுகள் அமைப்பும் அமெரிக்காவும் கண்டித்துள்ளன. ஹான் யூனிஸில் உள்ள மருத்துவமனைகளின் பணியாளர்கள் பலர் கொல்லப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் புதைகுழிகளை தோண்டுவதாக செய்தி வெளியாகியுள்ளது.
த ஹேக் நகரத்தில் அமைந்துள்ள சர்வதேச நீதிமன்றம் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை புரிந்ததாக தெரிவித்து தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கில் அவசர உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமாவென நாளை வெள்ளிக்கிழமை அறிவிக்க உள்ளது. வழக்கு முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு வெளியிடப்படுவதற்கு சில வருடங்கள் எடுக்கும் என கருதப்படுவதால் காசா மீதான போரை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடுவது உட்பட்ட அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்திடம் கேட்டுள்ளது. இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகள் சட்டப்படி பின்பற்றப்பட வேண்டியவை என்றாலும் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை எதுவும் இல்லை. ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் அவற்றை இஸ்ரேல் பின்பற்றுமா என்பது குறித்து சந்தேகம் நிலவுகிறது. ஆஸ்திரேலியாவில் பிரித்தானிய குடியேற்றத்தை கொண்டாடும் ஆஸ்திரேலிய டே விடுமுறை நாளை கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் காலனித்துவ வரலாற்றை சித்தரிக்கும் இரண்டு சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பிரித்தானிய குற்றவாளிகளை ஏற்றிய 11 கப்பல்கள் 1788 ஆண்டு ஜனவரி 26 தேதி சிட்னியை சென்றடைந்த நாள் ஆக்கிரமிப்பு நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என பழங்குடி செயற்பாட்டாளர்கள் கூறுகிறார்கள். இந்த பின்னணியில் மெல்பேர்னில் பிரித்தானிய கடற்படை அதிகாரி ஜேம்ஸ் குக்கின் சிலை கணுக்கால் பகுதியில் துண்டிக்கப்பட்டு நிலத்தில் வீழ்த்தப்பட்டது. அங்குள்ள பூங்கா ஒன்றில் அமைந்திருக்கும் விக்டோரியா மகாராணியின் சிலை மீது சிவப்பு வர்ண மை வீசப்பட்டது. ஜப்பானின் கியாட்டோ நகரத்தில் அனிமே கலையகம் ஒன்றுக்கு தீமூட்டி 36 பேர் மரணமான காரணமாக இருந்தவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்தில் தாம் குற்றவாளி என 45 வயதான சின்ஜி ஆவோபா என்பவர் ஏற்றுக்கொண்டார். இந்த அனிமே கலையகத்தின் போட்டியொன்றுக்கு தாம் அனுப்பிய படைப்பை கலையகம் திருடி பயன்படுத்தியது என கருதியதால் அவர் இவ்வாறு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அலபாமா மாநிலத்தில் கொலை குற்றத்திற்கான மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு நைதரசன் வாயு மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியிலிருந்து 30 மணி நேரத்தில் மரண தண்டனை நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 1988 ஆண்டு பெண் ஒருவரை கொலை செய்தமைக்காக 1989 ஆண்டு கெனத் யூஜின் சிமித் என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நச்சு ஊசி மூலம் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு தேவையான மருந்துகளை பெற முடியாதிருப்பதால் நைட்ரஜன் வாயுவை சுவாசிக்க கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த முறைக்கு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. ஜப்பானிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் சந்திரனில் தரையிறங்குவதற்கு தாம் அனுப்பிய விண்கலம் திட்டமிடப்பட்ட பகுதியில் தரையிறங்கியதென அறிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை இந்த விண்கலம் திட்டமிட்ட இலக்கிலிருந்து 55 மீட்டர் தூரத்தில் தரையிறங்கியதென அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனால் சந்திரனின் நிலப்பரப்பிலிருந்து 50 மீட்டர் உயரத்தில் ஒரு இயந்திரம் செயலிழந்தமையால் இந்த கலம் தலைகீழாக தரையிறங்கியுள்ளது. இதனால் சூரிய சக்தியை பெறுவதற்கான படல்கள் வேறு திசையை பார்க்கின்றன. இது விண்கலம் இயங்குவதற்கு தேவையான சக்தியை பெற முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 246 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடும் இந்திய அணி 23 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து 119 ஓட்டங்களை எடுத்துள்ளது. பிரிஸ்டனில் ஆஸ்திரேலிய மேற்கிந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடும் மேற்கிந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 89.4 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 266 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இத்துடன் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.